அன்பு நிறை குழந்தைகளுக்கு வணக்கம். சிதம்பரத்தின் நம்பர் ஒன் டியூஷன் சென்டரான கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரிகனோமெட்ரி பார்க்க போறோம். இந்த இடம் தான் தெரியாத இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துராதீங்க. 10th, 11th, 12th இதில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸில் ட்ரிகனோமெட்ரி இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாமே வராது அப்படின்ற அளவுக்கு இது கொஞ்சம் பெரிய லெசன். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், புரியவே புரியாது அப்படின்னு நிறையா தாட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா பாடம் மாதிரியும் கணக்கும் ஒரு பாடம் தான். அதில் ஒரு சின்ன பிரிவு தான் ட்ரிகனோமெட்ரி. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிகனோமெட்ரி இல்லாமல் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வராது. ஒரே சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, டாடா டாடாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லோரும். பட் பேசிக் ரொம்ப 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 சிம்பிளானது. இதுக்கான பேசிக் பார்த்திங்கன்னா 9th இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லியாக லாஸ்ட் வருஷம் 9th படித்த பிள்ளைங்களுக்கு, அதாவது இந்த வருஷம் 10th படிக்கிற உங்களுக்கு அதை முழுமையாக கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன் அப்படின்னா, அது வந்து போனதான் அந்த கோவிடால ரெடியூஸ் சிலபஸில் அதை தூக்கிட்டாங்க. சி, அதுதான் பிரச்சனையே, கஷ்டமாக இருக்குது வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த இந்த தடவை 10th உங்களுக்கு ட்ரிகனோமெட்ரி உண்டு. ஸோ அது தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் இதை நல்லா ஃபாலோ பண்ண முடியும். அதனால் 9th படிக்கிற குழந்தைங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது 9th வரும், 10th ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் மேக்ஸ் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரிகனோமெட்ரி ஏதாவது ஒரு வகையில் வரும். நான் யார் தெரியுமா, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா, யார் முன்னால் நீ நிற்கிற தெரியுமா, அதுக்கு பேசிக் இந்த வீடியோ தான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். 10th இனிமேல் நடக்க போகிற குவார்ட்டர்லி எக்ஸாம், ஹாஃப்லி எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம், இது எல்லாத்துலேயும் ட்ரிகனோமெட்ரி கண்டிப்பாக வரும். எக்ஸ்பெஷலி 6.1 தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் லக்கிலியாக ட்ரிகனோமெட்ரியை படிக்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு லைஃப்பில் நிறைய இடத்துல இந்த ட்ரிகனோமெட்ரி உதவும். வாங்க பேசிக்கான இந்த வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரிகனோமெட்ரி அப்படின்றது ட்ரையாங்கிளை பேஸ் பண்ண ஒரு விஷயம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ட்ரையாங்கிள் அப்படின்னா முக்கோணம் அப்படின்னு. நாம் ட்ரிகனோமெட்ரியில் பார்க்க போகிறது எல்லாமே ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளை பற்றி மட்டும்தான். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதில் முக்கியமாக 3 பார்ட் இருக்குது. என்னென்ன அப்படின்னீங்கன்னா, ஹைப்போடனஸ், அட்ஜசன் சைடு, ஆப்போசிட் சைடு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி வரேன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது ஒரு முக்கோணத்து இருக்கக்கூடிய 3 ஆங்கிள்ஸில், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இந்த இடத்துல ஒரு ஆங்கிள், இந்த 3 ஆங்கிளில் ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 degrees இருந்தால் இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சுருந்துருப்பீங்க. இப்போ நம்ம போட போகிற எல்லா டிகிரியுமே டீட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். எப்படி அல்ஜிப்ரால தெரியாத வேல்யூ எக்ஸ்னு எடுத்துக்கிறோமோ, அந்த மாதிரி தெரியாத ஆங்கிளை நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா டீட்டா அப்படின்னு எடுத்துப்போம். இதுதான் அந்த டீட்டா. 3 கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம் 90 degrees இருந்தால் இந்த முழு முக்கோணமும், அதாவது இந்த ஃபுல் ட்ரையாங்கிளுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் நீட்டான பக்கம், இது பேர் வந்து ஹைப்போடனஸ், தமிழில் வந்து கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த இடம் தெரியாத ஒரு டிகிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டீட்டான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால தான் இது பேர் ஆப்போசிட் சைடு. ஒருவேளை இந்த இடத்துல டீட்டா மென்ஷன் பண்ணுறதுக்கு பதில் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்தோட பேர் தான் ஆப்போசிட் சைடு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இந்த 90 degrees இருக்கு இல்லையா, இதுக்கு எதிரில் இருக்கிறது தான் கர்ணம், அதுதான் ஹைப்போடனஸ். எப்படி இருக்கும் அப்படின்னா நீட்டாக இருக்கும். சார் எனக்கு வந்து இந்த பக்கம் நீட்டாக இருக்கா, இந்த பக்கம் நீட்டாக இருக்கான்னு சரியாக தெரியல அப்படின்னா இந்த 90 degreesக்கு எதிர் சைடில் எது இருக்கோ அதுதான் ஹைப்போடனஸ் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். மீதி இருக்க ஒரு பக்கம் அட்ஜசன் சைடு. நம்ம பார்த்தது ஹைப்போடனஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஆப்போசிட் சைடுனா என்னென்னு பார்த்தோம், அட்ஜசன் சைடுனா என்னென்னு பார்த்தோம். சரி, இப்போ இந்த 3 வச்சு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்க போகிறோம். ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸில் மொத்தம் 3 டைப் இருக்குது. அதாவது சைன், காஸ், காசு, பணம், கொட்டு, மணி, மணி, டான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைன் டீட்டா, காஸ் டீட்டா, அப்புறம் டான் டீட்டா. சரி, அதில் ரொம்ப முக்கியமானது இந்த சைன் டீட்டாவும் காஸ் டீட்டாவும் தான். சார் எங்கள் ஸ்கூலில் 6 சொன்னாங்க, நீங்கள் 3 சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த 3 வச்சு தான் மீதி எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. முக்கியமாக இந்த 2 வச்சு தான் எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். முதல்ல இதோட பேர் வந்து ரேஷியோஸ், தமிழில் வந்து விகிதங்கள். விகிதங்கள் அப்படின்னா வகுக்கிறது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சைன் டீட்டா, சைன் டீட்டா நமக்கு வேணும்னா நம்ம எதை வகுக்கணும்னா ஆப்போசிட் சைடையும் ஹைப்போடனஸையும் வகுக்கணும். அதாவது ஆப்போசிட் சைடு மேலே இருக்கணும், ஹைப்போடனஸ் கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் அது என்ன டீட்டா? சைன் டீட்டா. அதுக்கடுத்தது காஸ் டீட்டா. காஸ் டீட்டாவில் என்ன பண்ணணும்? அட்ஜசன்ட் சைடு டிவைடட் பை ஹைப்போடனஸ். அடுத்ததாக இருக்கக்கூடியது டான் டீட்டா, அதாவது சைன் டீட்டாவுக்கு வந்த வேல்யூ
காஸ்டிட்டாக்கு வந்த வேல்யூ, இது ரெண்டையும் வகுத்தோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது டேண்டிட்டா. அதுக்கடுத்து அடிஷ்னலாக காட்டிட்டா. காட்டிட்டா அப்படின்றது என்னென்னா டேண்டிட்டாவோட தலைகீழி, கொசிக்கண்டிட்டான்னா சைன்டிட்டாவோட தலைகீழி, சீக்கண்டிட்டான்னா காஸ்டிட்டாவோட தலைகீழி. இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் போர்டில் எழுதி போடுறேன், அப்போ தான் உங்களால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். நம்ம சைன்டிட்டா அப்படின்றது பார்த்துருந்தோம், சைன்டிட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டனஸ். அடுத்தது காஸ்டிட்டா, காஸ்டிட்டா ஈக்குவல் டு என்னென்னா அட்ஜசன் சைடு டிவைடட் பை ஹைபோட்டனஸ். அடுத்ததாக இருக்கக்கூடியது டேண்டிட்டா. டேண்டிட்டான்னா என்னென்னு பார்த்துருந்தோம், சைன்டிட்டா பை காஸ்டிட்டா அப்படின்னு பார்த்துருந்தோம். சைன்டிட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் போடலாமா, ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் போடலாம். அடுத்தது காஸ்டிட்டாக்கு பதிலாக அட்ஜசன் பை ஹைபோட்டனஸ்ன்னு போடலாம். இந்த ஹைபோட்டனஸ் ஹைபோட்டனஸ் அடிச்சிடலாம். அப்போ மீதி என்ன இருக்கும்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த மூணும் நமக்கு மறக்கக்கூடாது. என்னென்னா சைன்டிட்டா ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ், காஸ்டிட்டா அட்ஜசன்ட் பை ஹைபோட்டனஸ், டேண்டிட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இது எதனால் வந்துச்சு, சைன்டிட்டாவும் காஸ்டிட்டாவும் சேர்ந்தது தான் டேண்டிட்டா அப்படின்றதுனால வந்துச்சு. சைன்டிட்டாவுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறத எடுத்து போட்டோம், என்னென்ன கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிட்டா மீதி இருக்கிறது இது தான். இந்த மூணத்தை வச்சு தான் அடுத்த மூணு தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொசிக்கண்டிட்டா. இந்த கொசிக்கண்டிட்டா அப்படின்றது இந்த சைனை அப்படியே திருப்பி போடுறது, அதாவது ஒன் பை சைன்டிட்டா. சைனை திருப்பி போட்டால் ஒன் பை சைன்டிட்டா. அப்போ இந்த பக்கத்தை திருப்பி போட்டால் என்ன வரும்னு பாருங்க, ஹைபோட்டனஸ் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. அடுத்தது காஸ்டிட்டா இருக்குல்லையா, அதை திருப்பி போட்டால் சீக்கண்டிட்டா. ஒன் டிவைடட் பை காஸ்டிட்டா. அப்போ இதோட ஆன்சரை திருப்பி போடுங்க, ஹைபோட்டனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. சரி, அடுத்தது என்ன இருக்குது, டேண்டிட்டா. இவங்கள திருப்பி போட்டால் காட் டிட்டா வரும். அப்போ இந்த பக்கத்தை திருப்பி போட்டால் என்ன வரும் பாருங்கள், காஸ்டிட்டா டிவைடட் பை சைன்டிட்டா. அந்த ஆன்சரை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா என்ன வரும், அட்ஜசன்ட் டிவைடட் பை ஆப்போசிட் சைடு. நல்லா சர்க்கஸ் பண்ணுறா நீ. சைன்டிட்டா காஸ்டிட்டா டேண்டிட்டா இந்த மூணுத்த வச்சு தான் எல்லாத்தையுமே உருவாக்கணும். இந்த மூணுத்தோட சொந்தக்காரங்க தான் கொசிக்கண்டிட்டா சீக்கண்டிட்டா காட்டிட்டா. ஆக மொத்தம் இந்த ஆறு பேர் தான் ட்ரிக்னோமெட்ரியில ரொம்ப முக்கியமானவங்க. எந்த ஆரை கேட்குறீங்க, அந்த ஆரையா? பாருங்க சார், ஆரை என்ன அழகாக வரைஞ்சிருக்கா பாருங்க. இவங்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ட்ரிக்னோமெட்ரியை முழுசாக கற்றுக்க போகிறோம். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய சில ரேஷியோஸோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ட்ரிக்னோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் தான் நம்ம எல்லாத்தையுமே பயன்படுத்துவோம் அப்படின்னு. ஸோ அப்போ சைன் 90 - டீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா அதை நம்ம வந்து காஸ்ட் டீட்டான்னு எழுதலாம். சரிங்களா, 90 டிகிரிலேருந்து ஏதாச்சும் ஒரு ஆங்கிளை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டிகிரி அது மாறிடும்னா காஸ் டீட்டா மாறி. இந்த இடத்துல டீட்டான்றது எக்ஸ் மாதிரி ஒர்க் ஆகும். எப்படி அல்ஜிபிரால தெரியாத வேல்யூ எக்ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல தெரியாத வேல்யூக்கு நம்ம என்ன பேர் வச்சுக்க போகிறோம், டீட்டா அப்படின்னு பேர் வைக்க போகிறோம். அடுத்தது சரி, சைனில் 90 டிகிரி - டீட்டா காஸ் டீட்டா. அடுத்தது காஸில் 90 டிகிரி - டீட்டா என்ன இருக்கும், நீங்கள் சொன்ன மாதிரி தான் சைன் டீட்டா. அதுக்கடுத்தது இந்த பக்கம் எழுதிக்கலாம், கொசிக்கன் 90 டிகிரி - டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா. அதே மாதிரியே சீக்கன் 90 டிகிரி - டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் டீட்டா. இப்படி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க தொடர்பில் இருப்பாங்க. அதுக்கடுத்தது தனி ஒருவன், டேன் 90 டிகிரி - டீட்டா ஈக்குவல் டு காட் டீட்டா. அப்புறம் காட் 90 டிகிரி - டீட்டா டென் டீட்டா. இவ்வளோ தாங்க, இவ்வளோதான் ட்ரிக்னோமெட்ரி. இது தெரிஞ்சால் போதும், அசால்ட்டாக ட்ரிக்னோமெட்ரியில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். இவங்களோட சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அதாவது வழக்கமாக அந்த நம்பர்லாம் வரும்போது ஸ்கொயர்னு ஒன்று ஒட்டிக்கிட்டு வரும்ல,
அந்த வியாதி நம்ம ட்ரிக்னாமெட்ரிக்கு வந்திருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா சைன் டீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி மாற்றிடலாம்னா சைன் ஸ்கொயர் டீட்டான்னு. இந்த இடத்துல டீட்டாக்கு ஸ்கொயர் கிடையாது. ஏன் சார் டீட்டாக்கு ஸ்கொயர் கிடையாதுன்னா நம்மளோட ரூல்ஸே ஜீரோவுக்கும் 90 டிகிரிக்கும் உள்ளதான் வந்து எல்லாமே இருக்கணும்னு. நீங்கள் பாட்டுக்கு ஸ்கொயர் போட்டு 90 டிகிரிக்கு மேலே பிடிச்சின்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடையாதுன்னா ட்ரிக்னாமெட்ரி கிடையாது. அதனால தான் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்து சைனுக்கு கொடுத்துட்றோம். சரியா? அப்போனா என்ன வரும்னு சொல்லுங்கள். ஒன்றுன்னா காஸ் டீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் டீட்டா, அவ்வளோதான். அதே மாதிரியே டேன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? டேன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது கொசிகேன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? கொசிகேன் ஸ்கொயர் டீட்டா. அதுக்கடுத்தது சீக்கன் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. அடுத்தது காட் டீட்டா ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? காட் ஸ்கொயர் டீட்டா, அவ்வளோதான். இந்த சைன் டீட்டா காஸ் டீட்டா டேன் டீட்டா இதை பொறுத்த வரைக்குமே முக்கியமாக சில ஆங்கிள்ஸ் மட்டும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அந்த ஆங்கிளை உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரிக் டேபிள் ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னென்ன வரும்னா 0 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, அப்புறமா 90 டிகிரி. இதுக்கு நம்ம சைன் டீட்டாக்கு ஒன்று, காஸ் டீட்டாக்கு ஒன்று, டேன் டீட்டாக்கு ஒன்று, கொசிகன் டீட்டாக்கு ஒன்று, சீக்கன் டீட்டாக்கு ஒன்று, காட் டீட்டாக்கு ஒன்றுன்னு தனித்தனியாக பார்ப்போம். ஏற்கனவே இந்த டேபிளில் இருக்க வேல்யூஸை எப்படி மனப்பாடம் பண்ணாமல் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். மேலே ஐ பட்டனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோவோட பேசிக் ஃபார்ம்லாம் பார்த்தாச்சு. எப்படி சார் க்வெஸ்சன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இப்படி காட்ட சொல்லி க்வெஸ்சன்ஸ் வரும். ட்ரா த மேட்ச் பெருசாக இதை தவிர வேறு எந்த க்வெஸ்சன் வராது. 6.2 தான் ப்ரூஃப் பண்ண சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லைனா நம்ம அல்ஜிப்ரால பார்த்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண சொல்லி கேட்பாங்க. 3 மாடல் தான் அதிகமாக வரும். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டானது இந்த எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். வாங்க எக்ஸாம்பிள் 6.1 பார்க்கலாம். இருங்க இருங்க பிள்ளைங்களா, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க உங்களுக்கு மறந்துட்டேன். அதை பற்றி யோசிக்கவில்லையே. இவங்களை வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 பேர் இருந்தாங்க, திரும்பும் போது 1000 பேர் இருக்காங்களே. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா இவங்களை நீங்கள் ஒன்றுன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா இப்படின்னு எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வந்ததுன்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா இப்படின்னு எழுதிக்கலாம். இவங்க 3 பேரும் தான் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், அதாவது தனித்துவமானவங்க இவங்க. இவங்களுக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஃபார்ம்ஸ். எது எது ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர்றேன் பூரா மொத்தமாக என்னையுமே குறி வச்சு வந்தால் என்னடா பண்ணுறது. சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதிக்கலாம். எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இது தேவைனா இது போட்டுக்கலாம், இது தேவைனாலும் இது போட்டுக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஸ்கொயர் டீட்டான் இருக்க வேலைக்கு பதிலாக நீங்கள் 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு போட்டுக்கலாம். இல்லை 1 - காஸ் ஸ்கொயர் டீட்டான் ஒரு இடத்துல இருக்குது சார்னா அதை நீங்கள் சைன் ஸ்கொயராக மாற்றி எழுதிக்கலாம். அப்போ இதே மாதிரியே இவங்களுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு வந்துச்சுன்னா 1 - சைன் ஸ்கொயர் டீட்டான் எழுதுவேன். நீங்கள் சைன் ஸ்கொயர் வந்தால் 1 - காஸ் ஸ்கொயர் எழுதுங்க, காஸ் ஸ்கொயர் எழுதா 1 - சைன் ஸ்கொயர் எழுதுங்க. சரியா? அதே மாதிரியே அடுத்தது டான் ஸ்கொயர் டீட்டா. டான் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா -1 அல்லது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா -1 டான் ஸ்கொயர் டீட்டா இதோட வேல்யூ வந்து 1. இது மறந்துடக்கூடாது நீங்கள். சரியா? டேன் ஸ்கொயர் டீட்டான்னு வந்தால் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா -1 எழுதலாம். அப்படி இல்லைன்னா சீக்கன் ஸ்கொயர் டீட்டா -டேன் ஸ்கொயர் டீட்டான்னு வந்தாலும் 1 எழுதலாம். 1 வந்தாலும் இப்படி எழுதலாம், இப்படி வந்தாலும் அப்படி எழுதலாம்.
அதுக்கு அடுத்தது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன். இவங்க ரிலேஷன் யாருன்னா கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று. ஸோ அப்போ ஒன்று வரும்போது இந்த ரெண்டு மாதிரியும் எழுதலாம். எப்படி சிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம், கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம், இல்லைனா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டான்னு எழுதலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ளே போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.